பெரிய மாநாட்டத்தில் நடத்திருக்காங்க, நடத்தி திருவாரூர் போறாங்க. என்ன எழுத்தும்போது எவ்வளவுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன சமூகத்திற்கான காரணங்கள் மட்டன் கமிஷன் உருவாக்க இதெல்லாம் வரும்போது இந்த முதன்மை தலைவர் பின்னுக்கு தள்ளப்பட்டு அவர் ஒரு சந்தேகத்துக்கு போயிருக்காங்க. கம்யூனிஸ்ட் வர்க்கத்தால் பேசக்கூடிய ஜாதி பேசணும், ஆனா இங்கே பெரிய சிக்கல் ஜாதிக்கு வர்க்கமும் வர்க்கத்துக்கு ஜாதி நிறுத்திட்டே இருக்கு. ஒரு உதாரணமாக ஒடுக்கப்பட்ட ஜாதி அந்த ஜாதிக்கு தர பலவந்தம் இருக்கும். அதுலயே ஆளு வர்க்கத்துக்கான அதிகாரி இருப்பான், ஆளு வர்க்க சேவை செய்ய இருப்பான், ஆளு வர்க்க ஜாதி கொடுக்கறாங்க இருப்பான், அதே போல அதே ஜாதிக்கு தர போராட்டம் இருப்பான். எனக்கு இடமளவு இருக்குது சுயமரியாதை போராட்டம் பண்ணாத இந்த வர்க்கத்துக்குள்ளார ஜாதியாக ஜாதிக்கு வந்து மாத்திரம் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு முடிவு பாருங்க. எதிர்த்து கொண்டு போக முடியல. அந்த வகையில் சிபிஎம் தீவிரமாக ஆலோசனை பண்ணினா இந்த முடிவு உங்களுக்கு ஜாதி உரிமையும் உரிமையும் தனியாக நிர்ணயிக்கிறோம். அது முதன்மை காரணமா எங்களை மத்திய குழு உறுப்பினர் தோழர் சங்கர் வெஸ்ட் சங்கர் தெளிவாக சொன்னாரு, மார்க்சியம் என்பது சுரண்டல்வாதத்துக்கு எதிரான தத்துவம். அந்த சுரண்டல் யாருக்கு நடந்தாலும் சரி, சமூகத்தில் அதிகபட்ச சுரண்டலுக்கு உட்படுத்தப்படுவது பெண்கள். ஆனால் பெண்கள் உரிமைக்காக பெண்களை கட்டுறோம், அகில இந்திய புரட்சிகர் பெண்களை ஒன்று கட்டுறோம், மாணவர்களோட கல்வி உங்களை சொல்லப்படுது, ஸோ அகில இந்திய புரட்சிகர் மாணவர்களுக்கு கட்டுறோம். அதே மாதிரி நீங்க எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களும் கண்ட மாதிரி ஜாதி மனிதனை சொல்றது உருவாக்குதான் இல்லையா, கண்டிப்பா சொல்றதான் ஜாதி. ஆனா ஜாதிக்கு எதிராக ஒரு இயக்கத்தை அனைத்து மனுஷன் கட்ட வேண்டும். இது மார்க்ஸ் எடுக்கிற சரியானதுக்கு இயக்கியல் கூட வைக்கிறாரு. அந்த வகையில தான் சிபிஎம் மின்சார துணையாக அகில இந்திய ஜாதி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன். இது சித்தாந்த ரீதியாக சரி, செயல்முறை ரீதியாக சரி, வய